திரு எஸ்ஆர் சேகர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் வந்து, புதுசா அமலாக்கத்துறை ஒரு வழக்க போட்டு எதிர்கட்சிகளை முடக்கணும், எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தணும் நினைக்கல. ஏற்கனவே அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை தீவிரப்படுத்துவதற்கு, அந்த வழக்குல வந்து தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு அமலாக்கத்துறை சேர்ந்துக்குதுன்ற அது முக்கியமான பாயிண்ட் தான். நீங்க எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறாங்கன்னா புதுசா போட்டா பரவாயில்ல, ஏற்கனவே நீங்க போட்ட வழக்கு தான், ஏற்கனவே உங்கள் ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்குல தானே அமலாக்கத்துறை உள்ள வராங்க. இல்லை, அண்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடைக்கு வராங்க, ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம அண்ணன் பல பலன்னு அண்ணன் சொல்றாங்க. சொல்லாததை செய்யும் ஈடி, பழைய வழக்குகளுக்கு தான் ஈடி வந்து கைப்பிடிச்சு இருப்பாங்க அப்படின்னாங்க. மகாராஷ்டிராவில் கிருத் சோமியான்னு ஒரு எம்பி இருந்தார், அவரோட வீடியோ ஒரு 85 நிமிஷம் ஓடுது, 35 பெண் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கார், நீ என் கூட படுக்க வரலன்னா உன் வீட்டுக்கு நாளைக்கு ஈடி வரும்னு சொல்ற ஒரு அயோக்கியத்தனத்தை, பொம்பளை பொறுக்கித்தனத்தை ஈடிங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சு அண்ணன் பொன்முடிக்கு ஆள் போகவில்லை. நீங்க வேணா வாங்க, நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன், எங்க அண்ணன் பொன்முடி வீட்டுக்கு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சார், இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் சார். உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். ரெண்டு விஷயம், இது அரசியலா அல்லது ஊழலை ஒழிக்கவா? கொஞ்சம் கவனமான வார்த்தைகள், ஏன்னா கண்டிப்பா இல்ல கட்சியினர் முன்னாடி பேசுறோம். ரொம்ப தெளிவா அந்த ஈடிக்காக அவர் பேசின வார்த்தைகளை விட நான் கண்ணியம் குறைவா பேசல, அவர் செய்த செயலை விட கண்ணியம் குறைவான செயல் நான் செய்யல. இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பாஜகவினரும் அண்ணன் சேகர் அவர்களும் புனிதர் பட்டம் போடுவதை எங்களால ஏத்துக்க முடியல. அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், நீங்க உங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார்? மணிப்பூர் 10 கிட்ட எரியுது, 76 நாள் கழிச்சு, 76 நாளைக்கு முன்னாடி போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு தி கார்டியன் சொல்லுது உங்க 56 இன்ச்சு தோல்ல கண்ணீர் கூட வர மறுக்கிறதுக்கு 76 நாள் தேவைப்படுதுன்னு. பச்சிலம் இந்திய தாயினுடைய மகள்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு தெருவில் அலைய விட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கான், அதை பார்க்கறதுக்கு பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ நேரம் இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி என்று சொல்லப்படுகிற 2000க்கு மேற்பட்ட 11-15 இருந்த ஆட்சிக்கு ஊழலுக்கு இவங்க வராங்க, வக்காலத்து வாங்குறாங்க. அண்ணன் பொன்முடிக்கு அம்மையார் ஜெயலலிதாவால் போடப்பட்ட 2006-11 காலகட்டத்துக்கு வராங்க. நான் என்ன கேட்கிறேன், அது சுதந்திரமா செயல்படட்டும், ஈடி நல்லாவே செயல்படட்டும், அப்படி செயல்பட்டுச்சுன்னா இன்னைக்கு உங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிற நாராயண ராணேன்னு ஒருத்தர் இருக்காருங்க, மக்கள் தெரிஞ்சுக்குங்க, அவர் சிவசேனா கட்சியினுடைய மிக பலம் வாய்ந்த தலைவர். அந்த சிவசேனாவில இருந்து அவரை உடச்சி காங்கிரசுக்கு அனுப்பி, காங்கிரஸ்ல இருந்து சிவசேனா காலகட்டத்தில் நாராயண ராணா மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு 7800 கோடி கொள்ளையடித்தார் என்பதுதான். இதை நான் சொல்லல, மோடி அமித்ஷாவும் போய் தெரு தெருவா சொன்னாங்க, நாராயண நாராயணே மகாராஷ்டிரா மக்களுக்கு கேடுனாங்க. ஆனா ஒரே நாள்ல ஊழலை ஒழிக்கிற வாஷிங் மிஷின் சொன்னாரு அண்ணன் சேகர், ஒரே நாள்ல காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு மாறிட்டா நாராயண ராணேவை தேர்தல்ல நிப்பாட்டி, நாராயண ராணேவை தேர்தல்ல நிப்பாட்டி பாஜக சின்னம் கொடுத்து மோடி கையால ஷால் போட்டு இன்னைக்கு அதே 7800 கோடி ஊழல் பண்ண நாராயண ராணே, 8 ED கேஸ் இருக்கிற நாராயண ராணே இதே ஆதரிச்சு அண்ணன் பேசுறாரு பாஜகவினுடைய மத்திய அமைச்சரவையில முக்கியமான அமைச்சர், முக்கியமான அமைச்சர். இதுக்கு ஈடிக்கு ஏன் செலக்டிவ் அமினிஷியா வருது, செலக்டிவ் ப்ராசிக்யூஷன் ஏன் வருது? ரெண்டாவது, அசாம்ல இப்ப முதலமைச்சரா இருக்கார், அசாம்ல இப்ப முதலமைச்சரா இருக்கார், போன தடவை காங்கிரஸ்ல அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மிக பலம் வாய்ந்த தலைவர். தான் பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹேமந்த் விஸ்வாச என்ன பண்றாங்க, நைட்டோட நைட்டா ஈடி உன் வீட்டுக்கு வரும், ஈடி உன் வீட்டுக்கு வரும், நீ என் கட்சிக்கு சேரலன்னா உடனே காலி பண்ணிடுவேன். அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பிபிடி கிட்ல 3000 கோடி ஊழல் பண்ணாரு, ஈடி கேஸ் இருக்குங்க. ஒரே நைட்ல கட்சி மாறினார், பாஜகவுக்கு வந்தார், புனித ஊழல்ல ஒழிக்கிற வாஷிங் மிஷின் உள்ளார பாஜக உள்ளார போயிட்டு வந்த உடனே அதே ஹேமந்த் விஸ்வாச சர்மா வந்து இப்ப அசாமோட பாஜக முதலமைச்சர். ஈடி தூங்குது, ஈடி தூங்குது. அதை கடந்து இன்னொரு விஷயம், ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, இவங்க முடிச்சுமா. ஹர்ஷவர்தன் பட்டேல்னு மகாராஷ்டிரத்துல ஒரு எம்பி இருந்தாருங்க, அந்த எம்பி இப்ப பாஜக இருக்க, அவர் என்ன சொல்றாரு, நான் காங்கிரஸ் கட்சியிலையும் அல்லது திருமணல் காங்கிரஸ்லயும் இருந்தப்ப
na bayandukitte thoongune en kadava moodi vechikitte thoongume poona nadamaana kuda enak bayama irukum yenna en pagudigalla na valam valamayana thalaivan ana enne pottu todarndu meratikitte irundanga eediya vittukitte irundanga inda eedi tollaikkagave na kachchi maarne bajakkavukku vaangane ipo da sir na nimmadiya thoongurennu unga kachchi mp solra 2018 la Kumarasamy, engalod Congress od kootani nu porappa Kumarasamy sattamandrathila padivu pannar. Neenga endha Congress od kootani ki ponena ED unai thoonga vidadu. Bajakka od serunnadanalada Basavaraj Bommai 2 varsham mudhalamaichara irundha. Okay, parabacham. ED vandha parabacham irukkum. Idu parabacham illa sir. Idu todarndha arasiyal palivaangal. Naava alithandrathama sonnen. Thannudaiya kolgaigalin moolam makkalai sandhithu andha kolgaigalai makkal vayapaduthi adan moolam vaakkugalai petru வெற்றி அதன் மூலம் வெற்றி பெறுகிறது தான் அரசியல் கட்சியே தவிர வேறு ஒருத்தனை மிரட்டி என் கட்சியில சேருன்னு சொல்றது ஆரோக்கியமான அரசியலா பேசலாம்.